என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை தீர்க்க தரிசிகள் ஆனாலும் அவர்களும் அல்லாஹுவை பார்க்கவே இல்லை, பார்க்க முடியாது. அல்லாஹுவோடு நேரடியாக பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மோசே என்று சொல்லப்படுகிற இறை தீர்க்க தரிசிகள் கூட உண்டு. திருக்குறானிலே பார்க்கிறோம், அல்லாஹுவோடு பேசிய ஒரு இறை தூதர், அவருக்கு ஒரு ஆசை வந்தது, இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று. அல்லாஹ் என்ன சொன்னான், ஒரு மலையை பாருங்கள், அந்த மலைக்கு என்னுடைய ஒளியை நான் செலுத்துகிறேன், அந்த மலை இருந்தால் என்னை நீங்கள் பார்க்கலாம் என்றார். அவர் பார்க்க பார்க்க தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது அல்லாஹ் செலுத்தினான். அந்த மலை சுக்கு நூறாக சிதறியது, அவர் மயக்கமுற்று கீழே விழுந்தார். இறைவா உன்னை பார்ப்பதாக நான் கோரிய அந்த கோரிக்கையை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், என்னை தண்டித்து விடாதே என்றார். உலகத்தில் யாரும் பார்க்கவே முடியாது, இறைவனை மனிதன் பார்க்க முடியும், இறை தூதர்கள் இறைவனை பார்க்க முடியும் என்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குமே, ஆனால் மனிதன் இறைவனுக்கு உருவங்களை என்றைக்கோ கற்பித்திருப்பான். இறைவனுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும் இந்த உலகத்தில். ஆகவே இறைவனை இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவே முடியாது, இறை தூதர்கள் உட்பட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து நபித்தோழர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மூன்று விஷயங்களை யார் கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் மீது மிகப்பெரிய பொய்யை இட்டுக்கட்டி கூறிவிட்டார்கள் என்று சொல்கிறார். அந்த மூன்று விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார் என்று யாராவது கூறினால் அவர்கள் அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டி பொய் கூறுகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார். அப்பொழுது அருகில இருக்கிற நபித்தோழர்கள் கேட்டார்கள், அம்மையார் அவர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 81வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் வலக்கது ராஹு பில் உஃபிக்கில் முபீன், அவரை தெளிவான அடிவானத்தில் கண்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது யாரை கண்டார்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், தெளிவான அடிவானத்தில் அவரை கண்டார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை காணவில்லையா? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது, அவன்தான் எல்லோரையும் பார்க்கிறான். அவர் பார்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அல்லாஹுவை பார்க்கவில்லை. அந்த ஆயத்தில் தெளிவான அடிவானத்தில் அவரை அவர் கண்டார் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உண்மை தோற்றத்தில் ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார் என்பதுதான் அந்த ஆயத்தின் விளக்கம் என்று கூறி அல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவே இல்லை, பார்த்தார் என்று யாராவது கூறினால் அல்லாஹ்வின் மீது அபாண்டமான ஒரு பொய்யை சுமத்துகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார். இரண்டாவதாக, நாளை நடக்கக்கூடிய காரியத்தை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவார் என்று யாராவது கூறினாலும் அவரும் அல்லாஹ்வின் மீது அபாண்டமான பழியை சுமத்துகிறார் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, வேதத்தில் கூறப்பட்ட ஏதேனும் ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்தார் என்று யாராவது கூறினாலும் அவரும் அல்லாஹ்வின் மீது அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள் என்று ஒரு விவரத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதன் மூலம் அல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பார்க்கவே இல்லை. மிஅராஜுடைய பயணத்தில் நடந்த சம்பவம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 7 வானத்தையும் தாண்டி தாண்டி அழைத்து சென்றார். வானவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் எல்லா வானவர்களுக்கும் வான லோகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிற இறை தூதர்களுக்கும் வானத்திலே ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையை தாண்டி யாரும் செல்லவே கூடாது. அதுதான் சித்ரத்துல் முன்தஹா. அந்த எல்லைக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், இதற்கு மேல் வர எங்களுக்கு அனுமதி இல்லை, அது அல்லாஹ்வுடைய எல்லை. இந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகிற இடத்தில் வைத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு உரையாடினார் என்றுதான் ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறதே தவிர அல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்களா என்றால் அல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை என்பதை முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை மறுமை நாளில் நல்லடியார்கள் பார்ப்பார்களா என்றால் மறுமை நாளின் நிலை குறித்து அல்லாஹுவே அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், ஒரு மனிதனுக்கு இரண்டு வகையான சந்தோஷம் உண்டு. ஒன்று, நோன்பு நேரத்தில் நோன்பு திறக்கும் பொழுது அடியானுக்கு இருக்கிற சந்தோஷம். இரண்டாவது, அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் மறுமை நாளில் அல்லாஹுவை அவனுக்கே உரித்தான தோட்டத்தில் பார்க்கிறானே, அதுதான் மூமின்களுக்குரிய சந்தோஷம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹுவை தெளிவாக மறுமை நாளிலே பார்க்க முடியுமா? கூட்டம் இருக்குமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த உலகம் அழிகிற வரை கோடான கோடி, லட்சத்திற்கு மேல் லட்சம், கோடான கோடி மக்கள் இருப்பார்களே, அல்லாஹுவை பார்க்க முடியுமா யார் ரசூலல்லாஹ்? நல்லடியார்கள் அல்லாஹுவை மறுமை நாளில் பார்ப்பார்கள். வானத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்க உங்களுக்கு ஏதாவது சிரமம் உண்டுமா? இல்லையே. அதைவிட தெளிவாக மறுமை நாளில் அல்லாஹுவை நல்லவர்கள் பார்ப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 75வது அத்தியாயத்தின் 22-23 வசனம், வுஜூஹு யௌமைதின் நாலிரா, மறுமை நாளில் ஒரு சாராருடைய முகம் மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும். மகிழ்ச்சிக்குரிய காரணம் என்ன? இலா ரப்பிகா நாலிரா, தங்களுடைய ரப்பை அவர்கள் நோக்கியவர்களாக இருப்பார்கள் அந்த மறுமை நாளில். சென்று பாருங்கள் அன்பார்ந்த சொல்களை, யாருக்குரிய பாக்கியம் இது? மூமின்களுக்குரிய பாக்கியம், தக்குவா உடைய மக்களுக்குரிய பாக்கியம். இந்த உரையின் இறுதியில் அது குறித்து தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அல்லாஹு காட்சி அளிப்பதும், மூமின்கள் சந்தோஷப்படுவதும், அல்லாஹ் மூமின்களோடு உரையாடுவதும் இந்த உரையினுடைய இறுதியில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்கப் போகிறீர்கள். அப்படியானால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை நாளில் ஒரு சாராரின் முகம் மிக மிக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். என்ன காரணம்? இலா ரப்பிகா நாலிரா, அல்லாஹுவை அவர்கள் கண்கொண்டு நோக்கியவர்களாக அந்த மறுமை நாளில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா ஜுல்ஜிலத்தில் அருள் ஜுல்ஜாலஹா வ அக்ரஜத்தில் அருள் அஸ்காலஹா வ கால் அல் இன்சானு மாலஹா யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. இந்த பூமி மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் பொழுது, பூமிக்கடியில் புதையுண்டு போன மனிதன் எல்லாம் பூமிக்கு வெளியே கொண்டு வந்து கொட்டப்படும் பொழுது, இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பானே, அதுதான் அந்த நாள். அல் காரியத்து மல் காரியா وَمَا أَدْرَاكَ مَا الْقَارِعَةُ يَوْمَ يَكُونُ النَّاسُ كَالْفَرَاشِ الْمَبْثُوثِ. திடுக்கிட செய்யும் நாள், திடுக்கிட செய்யும் நாள் என்று நபியே உமக்கு என்னவென்று தெரியுமா? உமக்கு என்ன தெரியும்? அந்த நாளில் ஈசல் பொட்டிலிருந்து ஈசல் புறப்படுவதைப் போல மனிதர்கள் புறப்படுவார்கள் என்று அல்லாஹ் அந்த கியாம நாளை குறித்து சொல்கிறானே. அந்த நாளில் பிறந்த மேனியோடு நிர்வாண கோலத்தோடு ஆண்களும் பெண்களும் நிற்பார்களே அந்த மஹ்ஷர் மைதானத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலித்த மாவு எந்த அளவுக்கு வெண்மையாக இருக்குமோ அதே போன்ற கலரில் மறுமை நாளில் அல்லாஹ் இந்த நிலத்தை படைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பயணத்தில் நீங்கள் ரொட்டி துண்டை கையில எடுத்து செல்கிறீர்களே, அதே போன்று அல்லாஹ் இந்த பூமியை அன்றைக்கு தனது கைவசம் வைத்திருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்றால் ஒருவர் இன்னொருவரை பார்ப்பார்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, என்ன கேள்வி? ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற கேள்வியா அந்த கேள்வி? ஒருவரை இன்னொருவர் பார்க்க அங்கே என்ன நேரம்? யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்லி அதின் அம்மாருலத் வதலவு குல்லு தாதி ஹம்லில் ஹம்லஹா وَتَرَ النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ. 22வது அத்தியாயத்தின் 2வது வசனம். அந்த மறுமை நாளில் ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பாள், குழந்தையே மறந்து விடுவாள். ஒரு கற்பிணி பெண் குழந்தையை ஈன்றெடுத்திருப்பாள், அந்த கற்பிணி பெண்ணுக்கே தெரியாது தான் குழந்தையை ஈன்றெடுத்தது. எல்லாம் மயக்கத்திலே இருப்பார்கள். அந்த மயக்கம் மதுவினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல, அல்லாஹ்வினுடைய அந்த அதிபயங்கரமான காட்சியை பார்த்ததனால் ஏற்பட்ட மயக்கம். என்ன சொல்கிறாய் ஆயிஷாவே? அந்த நாளில் நிம்மதியாக ஓர் இடத்தில் நிற்க உனக்கு சிறிது இடம் கிடைத்தால் நீதான் பாக்கியசாலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த நாள், எல்லா நபிமார்களும் நடுநடுங்கி நிற்கிற நாள், மனிதனுடைய காலடி ஓசையை தவிர எந்த ஓசையும் அங்கே வெளிவராத நாள், அல்லாஹுவை தவிர யாரும் பேசாத நாள், ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்கேற்றவாறு கூலி கொடுக்கப்படுகிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வருவான் என்று அல்லாஹுவே அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹு என்பவனை பற்றி நாம் அறிந்தோம்.
அல்லாஹ் என்பவன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன்.